தந்தையா ஐயா சதுர்வகப்படுத்த பிரம்மன் தேவர் இருக்கிறார். அண்ணனுடைய ஒருவனாய் விலகக்கூடிய எனது பெயரோ தச்சக பிரம்மணி சென்று கொண்டாங்க. பார்த்த போறேன்
ஓ தம்பி அந்தே வந்தனமே தந்தே Yeah.
கொடுத்தவளை கொடுத்து மீண்டும் என்னை முண்டமாக செய்து விட்டான், மீண்டும் என்னை வெக்கின செய்து விட்டான். அந்த தண்டார படுவாவிய நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவனை ஆடந்தால் ஆடவும் அடிப்படை வேண்டும். எப்படி வேண்டும் நீ கை காட்டி பிரகாரம் எப்படி தெரியுமா? ஆடண்டால் ஆடவும் தெரியுமா?
ஒரு நாள் கூட இப்பயும் ஒரு 20 முப்பராஜர் அடிப்படை வேண்டும் கண்ணனி தச்சகா உன் பாதமே கதி என்று சேவிக்க வேண்டும் கை கட்டி நிற்க வேண்டும் அண்டரும் பாதாள பூமி முதலானதும் அண்டர் முடிவுகள் சித்தர் முடிவுகள் சித்தருத்தர்கள் எவர்த்தமான வேண்டும் உனக்கு அடக்கமாக வேண்டும் எந்த காலத்தில் அந்த பரம கூத்தி உன் பாதமே கதி சேவிக்க வேண்டும் அதை என்ன செய்யணும் அந்த உமா மகேஸ்வரியை தவம் புரிந்து செப்பூசி நாட்டி 60 வீட்டில் ஏறி அவளை நினைத்து கோரி தவம் செய்தியானால் தவத்தில் தவ செல்வியாக வந்து பிறப்பாள் அப்படி பிறந்த உடனே சில காலம் கழித்து தென்கட்டி வருவான் பரமமூர்த்தி ஆண்டி பையன் அவனுக்கு திருமணம் கொடுத்தியானால் கொடுத்து திருமணம் முடித்தாள் சகல வைபவங்களும் உன் கைப்பெறலாம் என்னுடைய ஆசையும் நிறைவேறும் உன்னுடைய பெருமையும் உன் கீர்த்தி வாங்கும் என் மகனா கண்ணனை அர்ச்சகன் எண்ணி பெருமை கொள்வேன் இவையெல்லாம் செய்வாயா அடக்கம் அப்படி இருக்க எனது மனைவியாகிய
பன்னகாவரிடம் சில வார்த்தனைகளை கேட்க வேண்டும். அப்படி இருக்க நான் அழைத்தேன் என்று என் மனைவியாக பன்னகாவதி அழைத்தோம்.